The top and bottom diameter of 2 meter long vertical tapering pipe are 100 mm and 50 mm respectively. அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து வெர்டிக்கல் டேப்பர் பைப் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் டேப்பர் பைப் அப்படின்னா இது போல் அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் லைன், இது வந்து அந்த டேப்பர் பைப்பு. இதோட லென்த் வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது மட்டும் வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுபோல் டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 100 mm அண்ட் 50 mm. ஃபஸ்ட்டு வந்து டாப் வந்து 100 mm, அதாவது மேலே உள்ள டயாமீட்டர் இது வந்து 100 mm, கீழே உள்ள டயாமீட்டர் வந்து 50 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் த பைப் அட்டு 30 லிட்டர்ஸ் பர் செகண்ட். அதாவது 30 லிட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 30 லிட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே லிட்டர்ஸில் கொடுத்தா அதை மீட்டர் கியூபில் மாற்றிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1000 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 1000 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.03 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபைண்ட் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 எண்ட்ஸ் ஆஃப் த பைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டுத்துக்கும் இடையில ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன், இது வந்து செகண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ரெண்டாவது பாயிண்ட் அப்போ P1க்கும் P2க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது P1 - P2 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ P1 - P2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து டேட்டம் லைன் அசியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 2 பாயிண்ட்டில் இந்த இடத்துல டேட்டம் லைன் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். இது தான் என்னோடய டேட்டம், ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் டேட்டம் லைனுக்கும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸே இல்லை, ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட்டில் தான் டேட்டம் லைனை நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ Z2 வந்து என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அதே சமயத்தில் Z1 அதாவது 1வது பாயிண்ட்டுக்கும் டேட்டம் லைனுக்கும் இடைப்பட்ட ஹைட் வந்து 2 மீட்டர். அப்போ இந்த இடத்துல Z2 வந்து எனக்கு 2 மீட்டர் கிடைக்கும். ஸோ Z2 வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு Z1 இது, அதாவது 1வது பாயிண்ட்டுக்கும் டேட்டம் லைனுக்கும் இடைப்பட்ட ஹைட் வந்து 2 மீட்டர். அப்போ Z1 வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கு Z1 Z2 தெரியும், டயாமீட்டர்ஸ் தெரியும், டிஸ்சார்ஜ் தெரியும். ஸோ டயாமீட்டர் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், ஏரியா வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதேமாரி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செய்யணும், செகண்ட் பாயிண்ட்டுக்கும் செய்யணும். ஸோ இதை வந்து D1, இதை D2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். டயாமீட்டர் D1 எவ்வளோ அப்படின்னா 100 mm கொடுத்துருக்காங்க. இதை மீட்டராக மாற்றினீங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். A1 = π/4 × D1² = π/4 × D1 வந்து 0.1² = π × 0.1² / 4 = 7.854 × 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு வருது m². அடுத்ததாக வந்து D2. ஸோ D2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. 50 mm இதை நீங்கள் 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.05 மீட்டர் வரும். அப்போ A2 என்ன வரும் அப்படின்னா π/4 × D2² = π/4 × D2 வந்து 0.05² = 5 × 0.05² / 4 = 1.963 × 10⁻³ m² அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ q = வெலாசிட்டி வந்து நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் q = A1V1 இந்த ஃபார்முலா வச்சு V1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். q = A2V2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நம்ம V2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு q = A1V1 அப்படின்னா A1 இந்த சைடு வந்துச்சுன்னா q / A1 = V1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தேர்ஃபோர் q வோட வேலையை அவங்களே கொடுத்துட்டாங்க, 0.03
0.03 divided by A1 இப்போதான் கண்டுபிடிச்சோம் 7.854 into 10 power minus 3 is equal to V1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அப்போ V1 is equal to 0.03 divided by bracket open 7.854 exponential minus 3 bracket close equal to 3.819 meter per second இது வந்து V1 கண்டுபிடிச்சாச்சு அதே போல் V2 கண்டுபிடிக்கலாம் Q is equal to A2 V2 A2 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா Q divided by A2 is equal to V2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்போ கியூவோட வேல்யூவில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0.03 டிவைடட் பை A2வோட வேல்யூ இங்கே இருக்குது இதான் வந்து A2வோட வேல்யூ 1.963 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் தேர்ஃபோர் V2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0.03 டிவைடட் பை பிராக்கெட் ஓப்பன் 1.963 exp minus 3 bracket close so இதான் வந்து V2 15.282 meter per second அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அடுத்ததாக வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா எழுதிடலாம் பெர்னாலிஸ் இக்குவேஷன் Z1 plus P1 by W plus V1 square divided by 2G இஸ் ஈக்குவல் டு Z2 ப்ளஸ் V2 டிவைடட் பை W ப்ளஸ் V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸோ Z1 ப்ளஸ் P1 பை W ப்ளஸ் V1 ஸ்கொயர் டிவைடட் பை 2G இஸ் ஈக்குவல் டு Z2 ப்ளஸ் P2 டிவைடட் பை W ப்ளஸ் V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G இதில் Z1னோட வேல்யூ 2 மீட்டர் ஸோ 2 ப்ளஸ் P1னோட மதிப்பு நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கலாம் V1 பை W அப்படியே இருக்கட்டும் அடுத்தது V1 வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சோம் 3.819 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 9.81 இஸ் ஈக்குவல் டு Z2 வந்து 0 இங்கே ப்ளஸ்ஸு P2 நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ்ஸு V2 வந்து 15.282 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 9.81 ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த 2 இருக்கு இல்லையா இதை அந்த சைடு அனுப்ப போகிறேன் இந்த டேர்மையும் அந்த சைடு அனுப்ப போகிறேன் இங்கே உள்ள P2 பை W இந்த சைடு கொண்டு வர அப்போ என்ன ஆகிடும்னா இது ப்ளஸ்ஸாக உள்ளது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும் இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கு இல்லையா அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும் அப்போ இதை நான் இந்த டேர்ம் அப்படியே ஆசிட்டிஸ் இங்கே எழுதிக்கிறேன் P1 பை W இதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டால் மைனஸ் P2 டிவைடட் பை W ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 ஆகிடுச்சு இது அந்த சைடு பிடிச்சோம் அப்போ பேலன்ஸ் இதாக இருக்குது இதை இங்கே எழுதிக்கலாம் 15.282 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 9.81 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ இந்த 2வையும் இதையும் இந்த டேர்மையும் அந்த சைடு அனுப்புகிறேன் அப்போ -2 அதுபோல் இதுவும் மைனஸில் ஆகிடும் -3.819 ஸ்கொயர் டிவைடட் பை 2 × 9.81 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ இதை நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த 15.28 ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது அதனால் ஸ்கொயர் டிவைடு 2 × 9.81 bracket close equal to இவ்வளோ வருது -2 இதை கண்டுபிடிக்கணும் bracket open 3.819 square divide bracket open 2 × 9.81 bracket close equal to ஸோ 9.16 வருது 9.16 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு W காமனாக எடுக்கலாம் அதனால் இந்த டேர்மில் ஸோ P1 பை P2 டிவைடட் பை W காமனாக எடுத்துடலாம் W இஸ் ஈக்குவல் டு 9.16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு 9.16 W அந்த சைடு போயிட்டா இன்ட்டு W அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் தெர்ஃபோர் P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு 9.16 இன்ட்டு ஸோ W வேல்யூ வந்து வாட்டருக்கு வந்து இவங்க வாட்டர்னு கொடுத்துருக்காங்க 9.81 அப்போ இது ரெண்டுத்தையும் 9.81 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் 89.8658 P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு 89.868 கிலோ நியூட்டன் பர்
மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ பி ஒன் மைனஸ் பி டூ அதாவது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து 89.868.